என் பேர் சித்ரா. குரூப் 2A பாஸ் பண்ணியிருக்கேன். தேனி பிரான்ச்சிலேருந்து வரேன். மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து தேனி பிரான்ச்சு வேறாண்ட ரேஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இதுக்கு வந்து மெயினாக வந்து மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நிறையா டெஸ்ட் எழுதி பார்த்தா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது காயத்ரி மேமும் கார்த்திகன் சாரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஃப்ளெக்சிபிள் டைமிங்காக எனக்கு மேக் பண்ணி கொடுத்தாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் சும்மா இருக்க நேரமும் 6 மார்க் 12 மார்க் அந்த மாதிரி எழுதி பார்த்துட்டே இருக்கணும். அப்படி எழுதி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எக்ஸாம் எழுதும் போது அந்த 300 மார்க்ஸுக்கு அந்த 3 ஹவர்ஸில் நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ எழுதி பார்க்குறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ தான் வந்து அந்த ப்ராக்டிஸ் வரும். நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும், கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கான டைம் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கணும். அது நைட்டாக இருந்தாலும் சரி, பகலில் இருந்தாலும் சரி. இப்போ எனக்கு வந்து பையன் வந்து நைட்டு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னால நான் நைட்டு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணேன், மார்னிங் அவ்வளோவா ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ நைட்டு மட்டும் ஒரு 3-4 ஹவர்ஸ், ஒரு 1 o'clock 2 o'clock வரைக்கும் சில நேரம் படிப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும். அந்த டைமிங்கை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு ஏர்லி மார்னிங் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து நானும் ஏர்லி மார்னிங் படிக்கிறது தான், ஆனால் எனக்கு அந்த டைமிங் செட் ஆகிறதுனால நான் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். அது மாதிரி உங்களுக்கு எந்த டைமிங் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் ஒதுக்கிக்கிட்டீங்கன்னா அந்த 1 மணி நேரமாக இருந்தாலும் நீங்கள் ஃபுல் கவனமாக அந்த 1 மணி நேரத்தில் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். காயத்ரி மேம் வந்து கரெக்டாக ஹெல்ப் பண்ணாங்க. என் கூட படித்தவங்க எல்லோரும் ஃபுல் ஹாஃப் டே இருப்பாங்க, நான் ஹாஃப் டேலாம் இருக்க மாட்டேன். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போய் எழுதிட்டு மட்டும் வந்துடுவேன். இருந்தாலுமே என்னையே கன்சிடர் பண்ணுவாங்க. நான் எப்போ போகிறேனோ அப்போ வந்து எனக்கான ரிவ்யூ வந்து கொடுத்தாங்க. காயத்ரி மேம் தான், அவங்க தான் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் கார்த்திகேயன் சாரும் நல்லா ஹெல்ப் பண்ணார். ஃபஸ்ட்டு ரிசல்ட் பாஸ் வந்தோடனே ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு தான் சொன்னேன், அப்புறம் ஹஸ்பண்டுக்கு சொன்னேன். அந்த மொமெண்ட் வந்து அப்பா வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருந்தார். ஏன்னா ரொம்ப வருஷமாக படித்து கிளியர் ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். 2-3 வாட்டி குரூப் 1 ஒரு மார்க் 2 மார்க்லேயே போயிட்டு இருந்துச்சு. சரி, இது கடைசியாக வேகன்சி நிறையா இருக்கனால இதில் போச்சுன்னா கஷ்டம் அப்படின்னு அப்பாவும் பயந்துகிட்டே இருந்தார். கடைசியில் கிளியர் ஆகுன்னு சொன்னேனே அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஹஸ்பண்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தேங்க்ஸ் டு அரண்டாரிஸ்.